ஐசரி மதிப்புக்குரிய திரு ஐசரி வேலன் அவர்களின் சிறப்பான உருவ சிலையை திறக்கும் நாளில் என்னை இந்த என் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் அழைத்து கௌரவித்த ஐசரி குடும்பத்துக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, நான் ஐசரி வேலன் அவர்களோட நடிச்சிருக்கேன். கன்னித்தீவுங்கிற ஒரு படத்தில் நாங்கள் அன்பா ஜெய்சங்கர் அவர்கள், அதாவது நாங்கள் அன்பா ஜெய் மாமான்னு கூப்பிடுவோம், அவரோட அந்த படத்தில் அவர் நடித்தார். அப்போ அந்த படப்பிடிப்பு வந்து தடாவில் தான் நடக்கும். தடா வந்து ரொம்ப தூரம். அப்போ நாங்கள் இங்கேருந்து தடாவுக்கு போனோம். அப்போ ஜெய் மாமா வந்து சின்ன பொண்ணு தனியாக வருது சொல்லி அவங்க உங்கள் அப்பா தான் என்னை காரில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போவார் அங்கே ஷூட்டிங்க்கு. ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து நல்ல தோசை அது இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிட்டு என்னை வீட்டில் பத்திரமாக விடுவார். ரொம்ப நல்ல மனிதர், தங்கமான மனிதர். உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் முன்னுக்கு வந்த ஒரு மாமனிதர். இன்னைக்கு இந்த சிலையை திறந்துருக்காங்கன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் அதுதான் ஞாபகத்துக்கு வரணும், உழைப்பு விடாமுயற்சி. அதே தான் அவர் குடும்பத்துக்கும் அனைவருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். அவங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ நல்ல இடத்துல இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுற ஒரு நல்ல மனசை படித்த ஐஸ்ரீ கணேஷ் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்கள் தந்தையும் தாயார் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருந்ததுனால தான் இந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு அந்த வெல்பீங் கார்டு அட்டையை வந்து வெளியிட்டீங்க. அப்போ செல்வமணி அவர் பங்குக்கு ஏன் எங்கள் நாங்கள் இல்லையான்னு சொல்லி அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அந்த மனசு யாருக்கு வரும், உங்களை தவிர வேறு யாருக்கும் வராது. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்க. என்னங்க என்ன எவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ இலவசமாக நிறைய பேருக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு முன் வந்திருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தின் பொதுக்குழுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த இடத்துல நான் ஒரு சீனியர் நடிகைங்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், சிறு நடிகர்கள் ஏழை எளிய நடிகர்கள் நலிந்தவர்கள் முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்கள வழி நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நான் என் சொல்லுக்கு முதல் அடி வந்து ஐசரி கணேஷ் அவர்கள் செஞ்சிட்டாரு, நல்லது செஞ்சிட்டாரு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலையும் உங்கள் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை வந்து இவ்வளோ நல்லபடியாக நான் வழி நடத்த செல்லணும். அது யார் எப்படிப்பட்டவங்க எல்லாரும் வைரஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வைரஸை அழிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லதை பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செஞ்சுருக்கீங்கங்கிறது நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் மேலும் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். உங்கள் தந்தையின் பெயரில் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் கணவர் சரத்குமார் அவர்களின் சார்பாக, அவர் இங்கே இல்லை ஷூட்டிங் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேடையில் வந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கூறி மறுபடியும் நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு சத்யா ஸ்டுடியோவில் வந்து இங்கே வந்து உட்கார்றது வந்து நினைக்கும் போது ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறது. ஏன்னா சத்யா ஸ்டுடியோன்னு தான் சொல்கிறேன். நான் வண்டியில் ஏறி என் டிரைவர்கிட்ட சத்யா ஸ்டுடியோவுக்கு போங்கன்னா அவர் அப்படியே பார்க்குறாரு, அவருக்கு சத்யா ஸ்டுடியோ தெரியாது. அவர் அப்படி பார்த்து எங்கம்மா அதுன்னு, அப்புறம் தான் எனக்கு இல்லை எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இருக்குல்ல அங்கே போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் எவ்வளோ படப்பிடிப்புக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இப்போ கமல் சார் இப்போ தான் கிளம்புனார். நான் ஒரு முறை இங்கே ஷூட்டிங் பண்ணும்போது அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துக்காக அவரும் ரஜினிகாந்தும் இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ
அவங்க எப்படியெல்லாம் இங்கே இருந்தாங்க, எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு நான் பூர்ணிமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல மறுபடியும் நான் இங்கே வந்து நின்று இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டுற ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐசிரி கணேஷும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.